ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜலா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கிராமரை தெரிஞ்ச பிறகு தான் பேசணுன்னு அவசியம் இல்லை. கிராமர் தெரிகிறதுக்கு முன்னாலே நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். நம்ம பேசுகிற பேச்சில் நமக்கே தெரியும் கிராமர் வந்து தன்னை போல சேர்ந்துக்கிருச்சுன்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம இந்த டென்சஸை பற்றி பார்ப்போம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, இதை பற்றி பார்ப்போம். இது எப்படி நம்ம பேசுகிற பேச்சில் தன்னை போல வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்படி பழகினோம்னா நமக்கு கிராமரை வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் பழக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் டென்ஷன் இல்லாமல் கிராமரை பழகுங்க, பேச ஆரம்பிங்க. அதை தான் நான் சொல்லிக்கிறேன். In today's video, what I am trying to impress upon you is that we can speak any language, including English for that matter, without bothering about grammar. When we speak, grammar becomes an integral part of whatever we speak. This is what I am trying to tell you in today's video. So it is not necessary that you have to know the grammar first before attempting to speak. You can start speaking. Grammar will follow. You will see in today's video. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்டில் தான் ஏபிசிடியை சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருந்தது ஒழிய அதை பற்றி பெரிய நாலெட்ஜ் ஒன்றும் இல்லை. ஆனால் கிராமர் சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து கிராமர் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை என்ன அப்படி பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை பற்றி அதுபடி நம்ம பரீட்சை எழுதுவோம், பாஸும் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு கிராமர் படிக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு நான் குயிக்காக வந்து இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். ஆனால் கிராமரை பற்றி ஒன்றும் தெரியாது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பேச கற்றுக்கிறலாம். கிராமரை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேசும்போதே கிராமர் வந்து நம்ம சேர்ந்துக்கிறோம். இன்றைக்கி ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பேச்சு பேசும்போது கிராமர் வந்து தன்னை போல வந்து ஒட்டிக்கிறது. அதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணலாம் கிராமர் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கிராமர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான், நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிராமர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் பேச முடியும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம பேச ஆரம்பிக்கலாம், நீங்கள் பாருங்கள். இப்போ ஐ ஆம் கோயிங் டு நேரேட் அ கான்வர்சேஷன் பிட்வீன் டூ பீப்புள் விச் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டென்சஸ். நம்ம டென்சஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருப்போம். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு, அதெல்லாம் படிச்சிருப்போம். மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு கன்ஃபியூஸ் யூ. உங்களை வந்து குழப்புறது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை. அந்த கான்வர்சேஷனை பார்த்து அதில் இந்த டென்சஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிற பார்ப்போம். அதை நீங்கள் வழங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸுன்னு அதை மட்டும் பற்றி படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு வரி எப்படி பேசுகிறாங்க, இந்த கான்வர்சேஷனில் டென்சஸ் எப்படி வந்து அமையுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா விளங்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதனால் இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தட்ட அவருடைய சிஸ்டரை பற்றி சொல்கிறார், நீங்கள் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மை சிஸ்டர் கோஸ் டு குட் ஷெப்பர்ட் ஸ்கூல். சிஸ்டர் வந்து குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுங்கிற ஸ்கூலுக்கு போகிறாள்ங்கிறது இப்போ நடக்கக்கூடியது. இப்போ எல்லாம் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறான். இது வந்து நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ இஸ் இந்த 11th கிரேட், அதாவது ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் அ ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் இந்த 11th கிரேட். இப்போ 11th கிரேடில் இருக்கா, இப்போ இருக்கா, அப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நடக்கக்கூடியது. அது வந்து ஷி கோஸ் டு ஸ்கூல், ஷீ இஸ் இந்த 11th கிரேட், ரெண்டும் இப்போ நடக்கக்கூடியது. அதனால் இதுக்கு பேர் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஷீ பிளேஸ் டென்னிஸ் ஃபார் த ஸ்கூல். ஸ்கூலுக்காக வேண்டி டென்னிஸ் விளையாடுறா. டென்னிஸை விளையாடுறா அப்படிங்கிறது இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கா, ஸ்கூலுக்காக வேண்டி டென்னிஸ் விளையாடுறா அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ். And has won many matches for the school this year. She has already won many matches. School ka vendi vilayadina vilayattugalla neraya matches neraya potigalla ava win pannirukka jeichirukka. She has won. She has won abingirathu neraya adhaadu jeichitta abindru artham. Adha present tense la yerkenave jeichirukka jeichirukka. She has won many matches this year. She won one match last year அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஷி ஒன் மெனி மேட்சஸ்.
ஷீ ஹஸ் ஒன் மெனி மேட்சஸ் திஸ் இயர், கரண்ட் இயரில் நிறைய மேட்சஸும் வின் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கரண்ட் இயர் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு, இனிமேலுக்கும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ஷீ ஹஸ் ஒன் மெனி மேட்சஸ், அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அழுத்தமாக இப்போ வந்து வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் நான் எலாபரேட்டாக நான் எக்ஸாம்பிளோட சொல்லிக் கொடுக்கேன், இப்போ இந்த கான்வர்சேஷன் மட்டும் பாருங்கள். அதுக்கு பிறகு ஷீ இஸ் எய்மிங் டு பிளே ஃபார் த தமிழ்நாடு ஸ்டேட் இந்த இன்டர் ஸ்டேட் டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய இன்டர் ஸ்டேட் டோர்னமெண்ட்டு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்டுக்கும் நடக்கக்கூடிய போட்டிகளில் ஷீ இஸ் எய்மிங் டு பிளே. எய்மிங், ஷீ இஸ் எய்மிங் டு பிளே, ஷீ எய்ம்ஸ் இல்லை, ஷீ எய்ம்ஸ்னா அவள் வந்து இப்போ நடக்கக்கூடிய கார், ஷீ இஸ் எய்மிங் டு பிளே, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்போ இருந்தே எய்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எய்ம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு பேர், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் ஆனால் கண்டினியூஸ் டென்ஸ். ஷி ஹஸ் பீன் ப்ராக்டிஸிங் த கேம் த்ரூ அவுட் த இயர், ஷி ஹஸ் பீன் ப்ராக்டிஸிங் த கேம் த்ரூ அவுட் த இயர், அவள் வந்து இந்த கேமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணல, போன வருஷம் கடந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணல, ஆனால் ஒரு கடந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஷி ஹஸ் பீன் ப்ராக்டிஸிங். அப்போ வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஷி ஹஸ் பீன் ப்ராக்டிஸிங், ஷி ஹஸ் பீன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை வந்து நான் டீப்பாக நல்லா அனலைஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ வந்து பேசேஜ் மட்டும் கேளுங்க. அவள் வந்து நம்ம பேசும்போது எப்படி பேசணும்னா, அவள் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா, அப்போ வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்றைக்கி மட்டும் பண்ணல, நேற்றுலேருந்தே முந்தா நாள்லேருந்தே லாஸ்ட் இயர்லேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அது வந்து பாஸ்ட் டென்ஸ், அந்த பாஸ்ட் டென்ஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் வருது, அப்போ கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஷி ஹஸ் பீன் ப்ராக்டிஸிங். ஐ ஆம் ஷுர் ஷி வில் பி செலக்டட் டு ரெப்ரசன்ட் த தமிழ்நாடு ஸ்டேட் நெக்ஸ்ட் இயர். ஐ ஆம் ஷுர் ஷி வில் பி செலக்டட், ஷி வில் பி செலக்டட், அப்போ நெக்ஸ்ட் இயரில் அது நடக்க போகுது. ஷி வில் பி செலக்டட், அவர் செலெக்ஷன் ஆகும். அப்போ வந்து அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஆகுது, ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. ஷீ வில் பி செலக்டட், ஷீ வில் பி செலக்டட். அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்டு பேசி வாய்ஸ், அது இன்னொரு தடவை கூட நம்ம பேசலாம். இப்போ வந்து டென்ஸை மட்டும் பார்ப்போம். ஸோ ஷீ வில் பி செலக்டடுங்கிறது நெக்ஸ்ட், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ். அது வந்து ஷீ ஸ்டார்டட் பிளேயிங் டென்னிஸ் லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயர் போன வருஷம் ஷீ ஸ்டார்டட் பிளே. ஸ்டார்டடுங்கிறது ஒரு நிகழ்வு தான், ஒரு நாளைக்கு ஆரம்பித்தாலே அது ஸ்டார்டட் தான். அதனால் வந்து அது கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஷீ ஸ்டார்டட் பிளேயிங், இப்போ வாக்குன்னு வச்சுக்கோங்க, ஷீஸ் ஹி வாக்ஸ் டு த ஸ்கூல், அவள் வந்து ஸ்கூலுக்கு நடந்து போகிறா. ஷீ இஸ் வாக்கிங் டு த ஸ்கூல், இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கா, ஷீ இஸ் வாக்கிங் டு த ஸ்கூல். ஷீ வாக் டு த ஸ்கூல், வாக்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஷீ வாக் டு த ஸ்கூல் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், நடந்தா, நேற்று நடந்தா, ஷீ வாக் டு த ஸ்கூல். அதனால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இந்த இடத்துல இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஷி ஸ்டார்டட் பிளேயிங் டென்னிஸ் லாஸ்ட் இயர், போன வருஷமே இது வந்து டென்னிஸை விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் ஹேஸ் ஷோன் ட்ரெமெண்டஸ் ப்ராக்ரஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ஷி ஹஸ் ஷோன் ட்ரெமெண்டஸ் ப்ரா, இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்குது ப்ராக்ரஸ் வந்து, அது வந்து என்ன சொல்கிறது, ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கா, நல்ல ட்ரமெண்டா, நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கா, இப்போ வரைக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்கா. ஷி ஹஸ் ஷோன் ட்ரெமெண்டஸ் ப்ராக்ரஸ், நேற்று ப்ராக்ரஸ் காட்டலை, முந்தா நாள் ப்ராக்ரஸ் காட்டலை, முந்தா நாள்லேருந்து நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டு இருக்கா, காட்ட போகிறோம் இல்லை, காட்டிக்கிட்டு இருக்கா. அதனால் ஹேஸ் ஷோன் ட்ரெமெண்டஸ் ப்ராக்ட், அது வந்து டெஃபினட்டாக நடந்தது, ஆனால் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேஸ் ஷோன் ட்ரெமெண்டஸ் ப்ராக்ரஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இன்ஃபேக்ட் பிஃபோர் ஷி டெவலப்ட் இன்ட்ரெஸ்ட் இன் டென்னிஸ், அந்த டென்னிஸில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முன்னால் ஷி ஹஸ் ஒன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் இன் பேட்மிண்டன் 2 years அகோ. ஷீ ஹேட் ஒன், இது வந்து ஷீ ஹேட் ஒன் 2 இயர்ஸ்க்கு முன்னால் அது வின் பண்ணிட்டா, அது நடந்து முடிஞ்ச கதை, அதான் பாஸ்டன்ஸு, பாஸ்டன்ஸ்லேயும் நடந்து முடிஞ்சது. ஷீ ஹேட் ஒன் 2 இயர்ஸ் பேக், ஷீ ஹேட் ஒன், அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் தான், அதுலேயும் பெர்ஃபெக்ட் முடிஞ்சிச்சு, ஷீ ஹேட் ஒன். அதனால் இதுக்கு வந்து, இதுக்கு பேர் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சென்ஸ். நான் எல்லாம் திருப்பி வளர்க்குறேன், இப்போ வந்து இந்த பேசேஜ் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்த பேசேஜில் வந்து கிராமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட சேர்ந்துக்கிருச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், தனியாக தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை.
அதுக்கு பிறகு த ஸ்கூல் ஹேஸ் அப்பாயிண்டட் எ டென்னிஸ் கோச் ஃபார் ஹர். ஸ்கூல் ஹேஸ் அப்பாயிண்டட் எ டென்னிஸ் ஹேஸ் அப்பாயிண்டட் ஹேஸ் அப்பாயிண்டடுங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ். அப்பாயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்பாயிண்டட் அ கோச் லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயரில் அப்பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அது முடிஞ்ச கடந்த காலம். ஹேஸ் அப்பாயிண்டட்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸ்கூல் அப்பாயிண்ட்ஸ் கோச்னா அப்பாயிண்ட்ஸ்னு வச்சோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம்ல, அவன் வந்து ஸ்கூல் ஒரு இதை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இப்போ பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டோம். அவன் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க. ஸ்கூல் கோச்சை வந்து அமர்த்தி இருக்காங்க, அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதை தான் சொல்கிறேன். த கோச் வாஸ் அ நேஷனல் சாம்பியன் ஃபார் 2 இயர்ஸ் இன் த இயர் 2008 அண்ட் 2009. த கோச் வாஸ் அ சாம்பியன், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா 2008லேயும் 2009லேயும் அந்த கோச் வந்து நேஷனல் சாம்பியனாக இருந்திருக்காரு 10 இயர்ஸில். அதனால் வந்து இருந்திருக்காரு, இருந்திருக்காருங்கிற வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால் அது பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் பேசும்போது தன்னைப்போல் வந்துடும், தன்னைப்போல் வரும்போது நீங்கள் உங்களுக்கு உணரலாம் இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கோம் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உணரலாம். இதுக்கு படிச்சுக்கிட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை, தன்னைப்போல் வந்துடும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பழக பழக தன்னைப்போல் வந்துடும். அதைத்தான் அந்த நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹீ இஸ் த பெஸ்ட் இன் த ஸ்டேட் ஃபார் கோச்சிங் டென்னிஸ். டென்னிஸ் கோச்சை வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னால் அமர்த்திட்டாங்க, அவன் வந்து நேஷனல் சாம்பியனாக இருந்திருக்கான் பாஸ்ட் டென்ஸு. ஆனால் ஹீ இஸ் த பெஸ்ட் இன் த ஸ்டேட், இப்போ வந்து ஹீ இஸ் த பெஸ்ட் இன் த ஸ்டேட் ஃபார் கோச்சிங் டென்னிஸ். டென்னிஸ் கோச்சாக இருக்கிறதுக்கு இப்போ நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ் அவன் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். த ஸ்கூல் இஸ் பிளானிங் ஃபார் ஹர் ஃபர்தர் ட்ரைனிங் இன் த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெல்லி. ஸ்கூல் இஸ் பிளானிங், ஸ்கூல் இஸ் பிளானிங் அப்படிங்கிறது இஸ் பிளானிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிளான்ஸ் கிடையாது, ஸ்கூல் பிளான்ஸ் அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஸ்கூல் வந்து அவங்க பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிளான் பண்ணிக்கிட்டே பிளான் பண்ணி முடிக்கலை, ஹேஸ் பிளான்ட் இல்லை. இதில் வந்து இஸ் பிளானிங், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது இந்த பொண்ணு வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு அனுப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஸ்கூல் ஹேஸ் பிளான்ட் டு சென்டர் ஃபார் நேஷ்னல் அகாடமி. பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் பிளான்ட் அப்படின்னு அப்படி சொல்லலை இதில். அதுக்கு பிறகு இஃப் தேட் ஒர்க்ஸ் அவுட் she will go to Delhi for 2 weeks, she will go to Delhi in 2 weeks for a month long training. If that works out, adu nadandiruchina she will go to Delhi, she will go abingara future tense, ava vandu povva in 2 weeks la povva pora, poga pora abingara vandu future tense. innik nadakala inno 2 weeks la nadakapodu adanal adu future tense. I may also go with her to Delhi for her moral support. I may also go. நானும் போகலாம் அப்படிங்கிறது, போகலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக சொல்கிறாரு, உறுதியாக சொல்லலை. அதனால் ஐ மே ஆல்சோ கோ, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு இன்டென்ஷன் இருக்குது, போகணுன்ற இன்டென்ஷன் இருக்குது. ஐ ஹவ் ஆல்ரெடி அப்ளை டு மை ஆஃபீஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஹவ் ஆல்ரெடி அப்ளைட், ஹேவ் அப்ளைடு. இப்போ வந்து ஐ எம் அப்ளையிங் சொல்லலை, அப்ளையிங்னா நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஐ அப்ளை பண்ணால் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை, அப்ளை பண்ணுறேன்னா இப்போ நடக்க போகிறது, அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தால் நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஐ ஹவ் அப்ளைட்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ், நான் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ உள்ள நிலைமைக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், நான் அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். அப்ளை டு மை ஆஃபீஸ் ஃபார் மை லீவ் அதுதான் சொல்கிறேன். My office will sanction my leave as I have not availed any leave so far this year. My office will sanction leave. Will sanction leave. Will sanction ங்கிறது ஆஃபீஸில் இருந்து சேங்ஷன் கிடைக்கும், அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். As I have not availed, நான் வந்து இப்போ உள்ள நிலைமைக்கு இன்னைக்கில் இன்னைக்கு வந்து நான் வந்து எந்த லீவும் எடுக்கலை, இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை. ஸோ அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். I have not availed any leave so far this year.
Okay, it's getting late. I have to pick up my sister from the school. Okay, it's getting late. Getting late is present continuous tense. Getting late. Now, late is late. Late is late. Continuous. So, it is getting late. I have to pick up my sister from the school. Now, when the school la poi, your sister pick up pani to varu. Adu vandu present. I have to pick up. Present tense. Na pick up pandren abingiru. May I take leave of you? Na vandu ondrandu pogatuma abin kekkara. Anala indha passage la andha paiyam vandu avarude sister vandu nalla velaiyadra. Avar vandu ethaniyo match win pannirka. Adu per coach appoint pannirukanga. Coach dhaan best in the state. அது பிறகு இன்னும் 2 weeks அவள் டெல்லி போனாலும் போவா. நான் ஆஃபீஸ்க்கு லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லா டென்ஸும் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது, அது பிறகு பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட்டு டென்ஸ் இருக்குது. எல்லாமே டென்ஸும் இந்த பேசேஜில் இருக்குது. இது மாதிரி நம்ம பேசும்போது இந்த டென்சஸ்ஸு மற்ற கிராமர்லாம் அதோட ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். நீங்கள் பேசும்போது இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, நான் இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறேன், நான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிறேன், நான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் டென்ஸில் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசணும்னா பேச்சே வராது. அதான் நான் சொல்கிறேன், கிராமர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா பேச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான்லாம் அப்படி பழகவே இல்லை. கிராமரு ஸ்கூலோடு சரி, அதுக்கப்புறம் காலேஜில் சேர்ந்த பிறகு நானே பழகி ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கிட்டேன். நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலை, சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன், எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அது பிறகு பேசி பழகிட்டேன். ஆனால் கிராமர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பித்த பிறகு பார்த்தோம்னா நான் பேசுகிறது வந்து கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுலேருந்து பிடி கிடச்சிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டென்சஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட டைம் லைன் ட்ரா பண்ணி எந்த டென்ஸு எப்பப்போ நடக்குது அப்படிங்கிற பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக விளங்கிக்கிருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை விளங்கிட்டா நம்ம பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக இந்த வீடியோ வந்து பார்ட் 1 டென்சஸை பற்றி. பார்ட் 2 நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கேன். நீங்கள் பார்ட் 2 பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது தம்ஸ்அப் சைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இங்கிலீஷை நீங்கள் சீக்கிரமாக பேசுகிறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.